என்ன நேஸ் கேஸ் வந்திருக்கா? நீங்க ஃபோன் பண்ணவனே ஹாஸ்பிடல் கூட போகாம நேரா இங்க வந்துட்டேன். வந்திருக்காங்க டாக்டர். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நாமளே போய் பார்ப்போம். நல்ல கூட்டம் தான். இன்னைக்கு நல்ல வசூல் வேட்டை தான். நர்ஸ் நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். நர்ஸ் பேஷண்ட் எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துட்டீங்களா? நான் பெல் அடிச்சதும் ஒவ்வொருத்தராக உள்ள அனுப்புங்க. ஓகே டாக்டர். நர்ஸ் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுங்க. யாருப்பா ஃபர்ஸ்ட் டோக்கன்? நீங்க உள்ள போங்க. என்ன சொல்ல போறாரோ தெரியல, பார்த்து போய் என்ன நடக்குதுன்னு. வாங்க தம்பி உட்காருங்க, உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்? உள்ள டாக்டர் இது கொஞ்சம் பாருங்களா, இது என்னன்னு உங்ககிட்ட காட்டிட்டு போலாம் தான் வந்தேன். என்னப்பா என்ன காட்டணும்? கையை காட்டுங்க டாக்டர். நான் என்னன்னு சொல்றேன். என்னப்பா இது ஜெல்லி போல இருக்கு, ஸ்லைமா அது நல்லா சாஃப்டா இருக்கு. அது சரி, இது எதுக்கு இறங்கிட்ட கொண்டு கொடுத்த? நான் என்ன பண்ணும் இதை வச்சு? இல்லை டாக்டர், காலில் தும்மல் வந்துச்சு, தும்பும் போது மூக்கில் இருந்து ஏதோ ஒன்று கட்டியாக வந்தது. சரி அதான் உங்ககிட்ட என்னன்னு காட்டிட்டு போலான்னு வந்தேன். அடச்சை, மூக்கில் இருந்து வந்ததா? மூக்கு சிலையாக எடுத்துட்டு வந்த? என்ன பையன்டா நீ, என்னன்னு சொல்லிட்டு கையில் வைக்கிறது இல்லை. கருமம் கருமம், நான் ஃபஸ்ட்டு போய் கை கழுவிட்டு வரேன். நீ என்ன பண்ணு, அதை எடுத்துகிட்டு போய் என்ன ஸ்டெப் கொடுத்துட்டு போ. அவங்க டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க, ரிசல்ட் வந்தோடனே உனக்கு கால் பண்ணுவாங்க, வந்து வாங்கிக்க. ரொம்ப நன்றி டாக்டர். எப்படி நர்ஸுக்கிட்டையும் போய் ஒரு தும்மலை போட்டு சளியை எடுத்து கொடுத்துட்டு போக வேண்டியது தான். என்னடா அது, கிளினிக் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கேஸே சளி எடுத்து வந்து கையில் கொடுக்குறான். சரி சரி பார்ப்போம் அடுத்த கேஸாவது எப்படி வருதுன்னு. நர்ஸ் நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுங்க. நம்பர் டூ யார்ப்பா? நீங்கள் எவ்வளோ போங்க, நீங்கள் போய் டாக்டரை பார்க்கலாம். நம்பர் டூ பாப்பாவுக்கு பெரிய காயமா இருக்கா, தையல் போடணும், சீக்கிரம் வாங்க. சொல்லுமா காயம் எங்கே இருக்கு, காயத்தை கொஞ்சம் காட்டு பார்ப்போம், அப்போ தான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட முடியும். இங்கே பாருங்க டாக்டர், இன்னும் ரத்தம் நிற்காம வருது, ரொம்ப வலிக்குது டாக்டர். எங்கம்மா காயம் இருக்கு? இந்த பொட்டு போல இருக்கு அதுவாம்மா? அது சரி, இதுக்கு தான் தையல் போடணுமா? அடையாமா நீ வேற. ஆமாம் டாக்டர், இல்லைன்னா என்னால் எப்படி படிக்க முடியும், எழுத முடியும்? அப்போ நான் எக்ஸாமில் மார்க் குறைஞ்சிட்டேன்னா நீங்கள் வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுவீங்களா? அது சரி, இது என்ன புது ட்விஸ்டாக இருக்கு, எனக்குனே வருவீங்களா? என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க, நானும் படிச்சு உங்களை போல ஒரு நல்ல டாக்டர் ஆக வேணாமா? நல்லதுமா, ரொம்ப நல்லது, நீ நல்லா வருவ. ஓகே நர்ஸ், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புங்க. நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுங்க. என்ன கொடுமடா அது, இன்னைக்கு வந்து ரெண்டு கேஸுமே இப்படியா? அடுத்து வரவன் என்ன ஏழரை எடுத்துட்டு வர போறான்னு தெரியலையே. டோக்கன் நம்பர் 3 யாருங்க? டோக்கன் நம்பர் 3 யாருங்க? இங்க இருக்கமா, நான் தான் டோக்கன் நம்பர் 3. சரி சரி உள்ள போய் டாக்டர் பாருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உடம்புக்கு என்ன செய்யுது? உடம்புலாம் நல்லா இருக்கு டாக்டர். 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் வேணும்னு கேட்டேன், மேடம் தான் டோக்கன் போட்டுட்டு உள்ள போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா டாக்டர்? யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது என்ன ஹாஸ்பிட்டலா என்ன? நீங்க பாட்டுக்கு வந்து என்ன கலாய்க்கிறீங்களா? யார் மாதிரி முடிச்சேன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த நர்ஸ் எங்க? நர்ஸ் நர்ஸ் டாக்டர் கோச்சிக்காதீங்க டாக்டர், வெளியில் யாருமே சேஞ்ச் கொடுக்க மாட்டுறாங்க, நீங்களாவது கொடுங்க டாக்டர். யோ ரொம்ப பண்ணுற நீ. நர்ஸ் வாங்க, யார் வந்தாலும் டோக்கன் போட்டுருவீங்களா, என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டிங்களா? டாக்டர் நீங்கள் தானே டாக்டர் சொன்னீங்க, யார் வந்தாலும் டோக்கன் போட்டு உட்கார வைங்கன்னு, அதனால தான் உட்கார வச்சேன். ஆ இதெல்லாம் நல்லா பேசுமா, அப்போ உங்கள்கிட்ட 2000 ரூபாய்க்கு சில்லறை இருந்தால் கொடுத்து அனுப்பு. அப்படியே என் ஃபீஸ் இருக்குல்ல 500 ரூபா, அதை வாங்கிட்டு அனுப்பிவிடுறேன். என்னது ஃபீஸ் 500 ரூபாயா? ஆளை விடுங்கப்பா, 2000 ரூபாய்க்கு சில்லறை ஏக்கம் வந்தால் இவங்களுக்கு 500 ரூபாயா? ஹாஸ்பிட்டலில் போரு. நர்ஸ் இனிமேலாவது என்ன பிரச்சனைன்னு கேட்டு டோக்கன் போடுங்க. சரி நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுங்க. டோக்கன் நம்பர் 4 யாரு நீங்க? டோக்கன் நம்பர் 4 நான் தான் மேடம். சரி சரி உள்ள போய் டாக்டர் பாருமா. ஓகே மேடம். வாங்க, பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, பாப்பாக்கு என்ன பிரச்சனை, உடம்புக்கு என்னமா பண்ணுது? ஒண்ணுல டாக்டர், காலையில இருந்து ஒரே தலைவலி, பயங்கரமா தலைய வலிக்குது. ஓ அப்படியா, காலையில என்ன சாப்பிட்டீங்க? பூரி தான் சாப்பிட்டேன் டாக்டர். ஓ பூரி சாப்பிட்டீங்களா, எண்ணெயில பொரிச்சது இல்ல, அதனால தான் தலைய வலிக்குது, அதை பாத்துக்கலாம், சரி பண்ணிடலாம். டாக்டர் தலைவலி எனக்கு இல்ல, எங்க பாட்டிக்கு. அப்புறம் நீ ஏமா வந்த, உங்க பாட்டியை கூட்டிட்டு வர வேண்டியதுதானே? அதெல்லாம் பரவாயில்ல டாக்டர், அவங்க வந்தா என்ன மருந்து கொடுப்பீங்களோ அதை என்கிட்ட கொடுங்க டாக்டர், நான் அவங்க கிட்ட கொடுத்துறேன்.
ஓ அப்படியா, அவங்க வந்திருந்தா ஊசி போட்டிருப்ப, இப்போ அவங்களுக்கு பதிலாக நீ வந்திருக்கியா, அந்த ஊசியை உனக்கு போட்டுற வேண்டியதுதான். என்னது ஊசியா? ஆளை விடுங்கப்பா. என்ன கொடுமடா அது, இன்னைக்கு வந்த கேஸ் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. இவங்கள்ட்ட பேசுனதுல எனக்கு தான் தலையை வலிக்குது. இப்போ நான் எந்த டாக்டர்கிட்ட போக முடியும்? நானே செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது? நர்ஸ் நர்ஸ், கிளினிக்கை க்ளோஸ் பண்ணுங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட்டுக்கு போகிறேன். யாராவது வந்தாங்கன்னா இன்றைக்கி டாக்டர் லீவுன்னு சொல்லிடுங்க. நோ டோக்கன் டுடே. எப்படி கவர்மெண்ட்டாக சேலரி வாங்குறது, ஆனால் பக்கத்துலேயே ஒரு கிளினிக்கை போட்டுட்டு அரசு பொது மருத்துவர்னு இங்கேயே இருக்கிறது, அப்புறம் இது போல் டாக்டரெல்லாம் எப்படி கவனிக்கிறது? இப்படி தான் கவனிக்கணும். ஏய் அதெல்லாம் சரிதான்டா, வாயை மூடிட்டு வா, ஓடி போயிடலாம்.